இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்கள மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின ஈபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, மல்டிபேகர் சொல்லி எல்லாருமே சொல்லுவோம். ஸோ இந்த மல்டிபேகர் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஸ்டாக் எடுக்கிறோம், இந்த ஸ்டாக் வந்து இது நல்ல மல்டிபேகரா போகும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சிலர் வந்து சொல்லுவாங்க, இது நல்ல மல்டிபேகர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. மல்டிபேகர்னா என்ன? அந்த மல்டிபேகர் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து எதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் போக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்கலாமா அப்படின்றத பத்தி தான் வந்து அருள்ராஜன் சார் கிட்ட கேட்க போறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நான் சொல்லும்போதே கேட்டிருப்பீங்க, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நல்ல மல்டிபேகரா போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னா அது என்ன மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்கு, எந்த பங்குகளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படி போயிருக்கா சார்? அதை பத்தி வந்து சொல்லுங்க சார். மல்டிபேகர் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேட்சியான வார்த்தை. மல்டிபேகர் பணத்தை மெனி ஃபோல்டு அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புள்ள பகுதியாக வந்து மல்டிபேகர் சொல்றோம். நம்மளுடைய நம்மளுடைய சொத்தை பல மடங்காக மாற்றி கொடுக்கக்கூடிய பங்குகளை வந்து நம்ம மல்டிபேகர் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக மல்டிபேகர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே வந்து பெரிய அளவுல ரிட்டர்ன் வரும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கிறதுன்றது ஒரு அட்ராக்ஷன் தான், கண்டிப்பா அப்படி யோசிக்க வேண்டியதுதான். ஆனாலும் கூட ப்ராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கா நம்ம பார்க்கவும் செய்யணும். சாதாரணமா நமக்கு ஒரு மல்டிபேகர்ன்றத வந்து நான் கொஞ்சம் அந்த டெஃபினேஷனை டியூன் பண்றேன். பேங்க்ல போட்டா எனக்கு 7% 6% கிடைக்கும், ஓகே. ஒரு நல்ல கம்பெனியில போட்டா எனக்கு வந்து 10% 12% 15% கிடைக்கும். ஒருவேளை 20% 30% 40% அப்படின்னு ஆரம்பிச்சா எல்லாம் மல்டிபேகர்ல தான் பார்க்கணும். எனக்கு 100% 200% 300% வந்தாதான் மல்டிபேகர் அப்படி இல்லாமல் இந்த மாதிரியும் நீங்க பார்க்கணும் அப்படின்றது என்னோட ஒரு கோணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கோணத்திலேயே நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால மல்டிபேகர் நம்ம சொல்றது எல்லாமே வந்து நன்கு வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ள சில நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து கூட அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நீங்களும் அதை பத்தி ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கணும், உங்களுடைய பினான்சியல் அட்வைசர்கிட்டே நீங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பணத்தை போறோம். கூடவே இன்னொரு இந்த டிஸ்க்ளைமர் இல்லாமல் இன்னொன்று நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்பவுமே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி பங்குகளை தேர்வு பண்ணும்போது 5% மிகாமல் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதையும் இன்னொரு கிரவுண்ட் உள்ள வச்சுக்கோங்க. ஸோ தட் ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோக்கு இதனால வருமானம் வரும்போது நல்ல வருமானமும், ஒருவேளை ஏதாவது பாதிப்பு என்பது வந்தாலும் கூடாது வந்தாலும் அப்படி வந்து ஒரு பெரிய அளவில் நம்ம ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும். சரி, இப்போ மல்டிபேகர் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத வந்து நான் சொல்றேன். ஆனால் அதே மாதிரி இனிமேல் எல்லாமே நடக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா ஆஷபுரா அப்படின்னு ஒரு கம்பெனி, ஆஷபுரா மைன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து ஆக்சுவலா நான் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் அது 100 ரூபாயில இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து ஆஷபுரா மைன்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் அப்படின்றது. நான் ட்ராக் பண்ணும்போது எவ்வளவு ரூபாயில இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்தது. சரி, 100 ரூபாயில இருந்து இது வலிமையை ஏறுவதற்கு வாய்ப்புள்ள நிறுவனமாக பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஆமாம் பார்க்கப்பட்டதுதான். இப்போ 100 ரூபாயில இருந்த ஆஷபுரா மைன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாயில இருந்து 120 ரூபா போச்சு. 20%ன்றது ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு. சரி, இது வந்து இன்னும் நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப அது வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சது. இறங்கும் போது இறக்கம்னா சாதாரணமா இல்லை, அந்த கம்பெனியில வந்து நஷ்டங்கள் பெருசா நடந்தது. அது வரைக்கும் நல்ல நிலைமையில இருந்தது. நஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் போது அது சரசரன் எங்க வந்தாச்சு, கிட்டத்தட்ட அது வந்து 30 ரூபா 25 ரூபா இந்த ரேஞ்சு நோக்கி நகர்ந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ள பெயிலவுட் பேக்கேஜ் வந்தது. அதன் பிறகு அந்த 20 ரூபா பங்கு மீண்டும் எங்க போனது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதனுடைய அதிகபட்ச விலை அப்படின்றத நான் வந்து ஒரு தகவலா மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. ஆஷபுரா கெமிக்கலுடைய அதிகபட்ச விலை அப்படின்னு எங்க போய் தொட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 176 ரூபா. இது எப்ப தொட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் இந்த ஏப்ரல் 2022 அப்போஸ் அதை ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ட்ராக் பண்ணும்போது தென் ட்ராக் பண்ணி ஐ டுக் சம் சான்ஸ் அண்ட் ஐ பாட் சம் ஷேர்ஸ். ஓகே, அந்த ஷேர்ஸை வந்து நான் மேல போகும்போது
கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருந்தேன். 135, 180 இந்த மாதிரி ரேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு திரும்ப இறங்கும் போதும் நான் அதை வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன், கொஞ்சம் கையாளுறேன். இது ஒரு டிஸ்கல்மராகவும் நான் சொல்றேன். அதாவது எப்படி வந்து பங்கானது மெனி ஃபோல்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. நம்ம ஒரு 50-60 ரூபா 70 ரூபாயில வாங்கியிருந்தோம் அப்படின்னா கூட 140 ரூபானா 2 மடங்கா மாறுறத பாக்குறோம். 170 ரூபா அப்படின்னு பார்க்கும்போது 2.5 மடங்கா மாறுறத கூட நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அந்த மல்டி பேக்கருக்கான ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஆனா எல்லா கம்பெனியும் நடக்குமா? இல்ல, இது வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகி பெரிய ஒரு நகர்வு கொடுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால எக்ஸாம்பிளுக்காக சொல்ற ஒரு மல்டி பேக்கர் அப்படின்னா எப்படி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிந்த எல்லாருக்குமே பரிட்சயமான ஒரு கம்பெனி, அதுவும் மல்டி பேக்கரா மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க கண்ணுக்கு முன்னாடி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா IDFC ஃபர்ஸ்ட் பேக்கர் நான் சொல்லணும், மல்டி பேக்கர். ஏன்னா நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன், இது ஒரு டிஸ்கிளைமர் தான். ஸோ அது வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும் போது 29 ரூபாய்க்கு நம்ம 30 ரூபாய்க்கு நிறைய நம்ம வாங்கணும். தென் இட் கேம் டு 45-50, தென் ஆஃப்லோடட் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். ஒரு போர்ஷன் ஸ்டில் ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ மல்டி பேக்கர்னா ஒரு 30 ரூபாயிலிருந்து 45 ரூபா 50 ரூபா போகும்போது 50% 60%க்கான ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? குறுகிய காலத்தில் வந்தது கூட அப்போ நம்ம 60 ரூபாய்க்கிட்ட அது போய் ஆல்மோஸ்ட் 100% ரிட்டர்ன். இதே IDFC பேங்க் வந்து ஸ்டில் இட் இஸ் அ மல்டி பேக்கர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எப்பெல்லாம் வந்து கீழே டிப் ஆகுதோ, நீங்கள் வந்து அது 53 ரூபாய்க்கோ 50 ரூபாய்க்கோ 45 ரூபாய் கிடைக்கும் போதெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா வந்தால் மீண்டும் அது வந்து ஈஸியாக 55-60 ரூபாய்க்கு போயிடுது. அதாவது அந்த 15-25%ன்றது நம்ம ஒரு பெரிய கம்பெனி வாங்கி வருஷம் பூரா வெயிட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னை IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது எப்போ மார்க்கெட்டில் சர்க்கிள் நடந்தால் அது விழுந்து அது விழமாட்டேங்க ஒரு சீக்கிரம். இப்போ 53 ரூபாய்க்கு தான் ஒரு தடவை வந்துச்சு ரீசெண்டாக கூட மார்க்கெட் விழுந்தப்போ, அதுக்கப்புறம் திரும்ப விழல. அதனால இந்த மாதிரி பங்குகள் வந்து மல்டி பேக்கரான கண்டிப்பாக மல்டி பேக்கர் தான். ஏன்னா எனக்கு வெல் நோன் கம்பெனி தானே சார் மல்டி பேக்கர் அப்படின்ற ஒரு கணக்கு வச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஏற்கனவே உங்கள் பரிட்சயமான சில நிறுவனங்கள் நன்கு தங்களை தயார் பண்ணும்போது அவை மல்டி பேக்கராக மாறும். அதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் மல்டி பேக்கர் தானே. இப்போ ஏறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஆரம்பிச்சு, பேங்க் ஆஃப் பரோடாவில் ஆரம்பிச்சு, ஈவன் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஆரம்பிச்சு, இந்த மாதிரி எல்லா வங்கிகளுமே யூனியன் பேங்க்ல ஆரம்பிச்சு எல்லாமே சாதாரணமாக உங்களுக்கு 30-40-50% 60% 70% சிலது 100% கூட ரீசெண்டாக புத்தகமாக பார்த்தோம் மல்டி பேக்கர் அப்படிங்கிற எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு அறிமுகமான சில பெயர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய நகர்வுன்னு எதிர்பார்க்க முடியாது, டீசெண்டான ஒரு நகர்வு. நார்மலாக பெரிய நிறுவன நகர்வை விட இது கொஞ்சம் கூடுதலான நகர்வை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில நிறுவனங்களும் பார்க்கலாம். அதில் நான் இப்போ கிட்ட பேச போகிற ஒரு முதல் நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், இதை வந்து GSFC அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். இந்த நிறுவனம் பேர்லேயே இருக்கு இல்லையா, ஃபெர்டிலைசர் தயார் பண்ணக்கூடிய இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது வந்து இதனுடைய முக்கியமான ஒரு டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு 37.8% இருக்கு. ஆனால் இன்ஸ்டியூஷன்ஸ்கிட்ட எவ்வளோ இருக்கு, கிட்டத்தட்ட 30% அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு புரியணும். இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி தானே ஒருத்தப்பங்களை முதலீடு பண்ணுவாங்க, அந்த மாதிரி மிக வலிமையான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடாது நம்ம பார்க்குறோம். இந்த பங்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து 198, லோ பார்த்தீங்கன்னா 105 அப்படின்ற இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் இந்த நிறுவனம் அப்படின்றது இப்போ நான் அந்த மல்டி பேக்கர் கம்பெனியில ஒரு நிறுவனமாக கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெருசா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பெரிய அளவில் ஏற்றம் இல்லை. ஆனா இதை நீங்க இப்ப இதுல இருந்து கவனத்தை எடுத்துக்கோங்க, இப்போ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே வியாபாரமாகக்கூடிய இந்த பங்கானது நல்ல டிவிடெண்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு விஷயம். மார்க்கெட்டில் நிறைய ஷேர்ஸ் அவைலபிள் ஆகும், ஃப்ரீ ஃப்ளோட், அதனால் இதில் மேனிபுலேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நல்லாவே கான்ஃபிடென்ட்டாகவே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பங்குகள் இது ஒன்றா நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜின்றதெல்லாம் கிடையாது, கடனே இல்லாத ஒரு நிறுவனம், இதெல்லாம் இதனுடைய பெரிய அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஃபினான்ஷியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அதுவும் நல்ல வளர்ச்சியின் பாதையிலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் இது மக்களோட அந்த ஃபேன்சி வரல. 2021 76,000 கோடி இவங்களுக்கு வியாபாரம் அப்படின்னா, ஸோ 2022 பார்த்தீங்கன்னா எவ்வளோ 90,000 crores, ஒரு வேகமான வளர்ச்சியின் பாதையில் தான் அது இருந்துகிட்டு பார்க்குறோம். அந்த மாதிரி இதனுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அது கூட டபுள், கிட்டத்தட்ட டபுள். முன்னாடி 5.9% இருந்தது பார்த்தோம் 2021 ஃபினான்ஷியல் இயர்ல, 2022 பார்த்தீங்கன்னா 9.9% இருக்கு. அதனால இந்த நிறுவனத்தையும் நாம் கவனமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ விலைகள் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது
இதுல வந்து எந்த விலை வந்தா வாங்கலாம் அப்படின்றது கூட எல்லாருக்குமே ஒரு யோசனை தோணும். சரி, குஜராத் ஸ்டேட் பிளேசர் கம்பெனி அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வெல்லோன் கம்பெனி தான். இருந்தாலும் இப்ப 127 ரூபாயில இருக்கிற இந்த கம்பெனியை கவனமா கையாளுங்க. இப்ப வாங்கக்கூடிய இடத்துலதான் இருக்குது 127 ரூபாய் இருக்கு. இந்த விலையிலையும் ஒரு டிப்பு கிடைச்சதுன்னா ஒரு 105 ரூபாய் போல இன்னொரு தடவை கிடைச்சாலும் வாங்கி வச்சுட்டு கூலா நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 50-60% கூட இது வந்து நம்ம லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி முதலே சொல்லியிருக்கிறேன், அது இன்னும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது நிறுவனமா எதை எடுத்துக்கலாம், இந்த குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை இப்ப கூட நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்குக்கு எடுத்துக்கலாம். சரி, இதற்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெருமளவு பெரிய ஏற்றம் இல்லை, ஆனா நிதானமான ஒரு ஏற்றத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸ்டார் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டார் பேப்பர் மில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அவ்வளோவா மார்க்கெட்ல பெரிய அளவுல ஒரு ஃபேன்சி இல்லாத ஒரு நிறுவனம். ஏறக்குறைய இதனுடைய ஹை அண்ட் லோ பாத்தீங்கன்னா 195-110 இந்த விலைக்குள்ளதான் இருக்கிறது நம்ம பாக்குறோம். 10 ஃபேஸ் வேலை இருக்கிறதுன்றது அட்வான்டேஜான ஒரு விஷயத்துல நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நிறுவனம் அப்படின்றது ஒரு ஸ்மால் கேப், ஒரு ஸ்மால் கேப் நிறுவனம் ஒருவேளை இது பாசிட்டிவா ஏற ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப வேகமான ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால இதை நீங்க க்ளோஸாவே அப்சர்வ் பண்ணுங்க. இதுவும் டெட் ஃப்ரீ கம்பெனி, அதனால டிவிடெண்ட்டும் ஒரு டீசென்டான டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே நீங்க கவனமா பாருங்க. என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டரோட பிளட்ஜ் இருக்கிறது. அதனால இதை வந்து அவ்வளோவா நீங்க உடனடியா எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு நிறைய நான் கம்பெனி சொல்ல போறேன், அதுல இது ஒரு கம்பெனியை அப்சர்வ் பண்ண. ஏன்னா ப்ரொமோட்டர் பிளட்ஜ் இருக்கிறதுன்றது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர், 21.5%. ஸோ அதனால நீங்க அதையும் கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கிட்டு பாருங்க. மற்றபடி இதை தொடர்ந்து அப்சர்வ் பண்ணுங்க. இதனுடைய ஃபினான்சியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டடியாவே தான் இருக்குது. 2021 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,304 கோடி அப்படின்ற லெவல சேல்ஸும், அதுக்கப்புறம் 2022 பாத்தீங்கன்னா 3,300 கோடி, கிட்டத்தட்ட அது வந்து 50% இன்க்ரீஸ் கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய இன்க்ரீஸ் அப்படின்றதெல்லாம் லாபம் நெட் ப்ராஃபிட்லாம் 175 கோடியிலிருந்து 367 கோடி, இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதனால இந்த நிறுவனம் அப்படின்றதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார் பேப்பர் மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலையுமே வியாபாரமாக இருந்தால் பார்க்குறோம். இதற்கு அடுத்து அப்படின்றது ஒரு ஃபைனலாக ஒரு நிறுவனம் நான் சொல்கிறவங்களுக்கு. ஸோ இந்த நிறுவனத்து பேர் வந்து க்ளாஸ்டர் லிமிடெட், GLOSTER க்ளாஸ்டர் லிமிடெட். ஸோ இந்த நிறுவனம் அப்படின்றது பிஎஸ்சியில் மட்டும்தான் இப்போதைக்கு வியாபாரம் இருந்து பார்க்குறோம். ஸோ க்ளாஸ்டர் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எல்லாமே இந்த ஊவன் அண்ட் நான் ஊவன் ஃபேப்ரிக்ஸ் சொல்லுவாங்க, ஜூட் சம்மந்தப்பட்ட பொருளை பண்ணுறாங்க. இது வந்து எல்லாமே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு கம்பெனியாக இருக்குது. ஆனால் ஜூட்டில் A2Z எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறதுனால இதனுடைய ப்ராடக்ட்டை எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் இருக்குது. லைஃப் ஸ்டைல், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலையும், ஷாப்பிங்லையும், ப்ரொமோஷனும், வேக்ஸாகவும், இந்த மாதிரி இந்த க்ளாஸ்டருடைய பிராண்டும் ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட பிராண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 72.6% அவங்களுடைய ஹோல்டிங் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதிகமாக இருந்தால் நல்லதா கேட்டதா அப்படின்னு சாதாரண சூழ்நிலை கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லது, ப்ரொமோட்டர் வந்து கம்பெனி மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் சொல்லணும். இது விப்ரோக்கும் பொருளும். ஆனால் இப்போ அதானி விஷயம் வெளியில் வந்த பிறகு ஓ மேனிபுலேஷன் நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுது. ப்ரைஸ் இது மாதிரி ஏதோ பிரச்சனையாக வரும்போது பெருமளவு ப்ரைஸ் மேனிபுலேஷன் நடந்தது, இதெல்லாம் நடந்தா இல்லைன்னு சபி தான் வந்து விசாரணை நடத்தி சொல்லணும். பட் அலிகேஷன் வரும்போது ப்ரைஸ் மேனிபுலேஷனுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கு. எப்பவுமே வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டாக்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும்போது அதில் மேனிபுலேட் பண்ணுறது ஈஸி அப்படின்றது ஒரு இன்னொரு கோணத்துலேருந்து பார்க்க வேண்டியிருக்கு. பட் இந்த கோணத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கணும், ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் வந்து 72.6% இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, 14.8% வச்சிருக்கிறாங்க. ஆகவே இந்த க்ளாஸ்டர் லிமிடெட் நிறுவனம், ஜூட் சம்பந்தமான பொருட்களை தயார் பண்ற இந்த நிறுவனம், இதுவும் கூட ஒரு வலிமையான நிறுவனமாக வாய்ப்பு இருப்பதா பார்க்குறோம். இப்போ அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 1,012 ஹையஸ்ட் போயிருக்கு, லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 425 அப்படின்ற விலையில இருக்கிறத பார்க்குறோம். இதை வந்து நீங்க பிஎஸ்சியில மட்டும்தான் இது வியாபாரம் ஆகுது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நீங்க இதை போய் தேடணும் அப்படின்னு சொன்னா இதுல போய் தேடணும், க்ளாஸ்டர் அப்படின்றது 542351 இதான் ஸ்கிரிப்ட் கோடு. ஸோ க்ளாஸ்டர் GLOSTER லிமிடெட் போட்டீங்கன்னா அது வந்துடும். இந்த நிறுவனம் அப்படின்றது என்ன விலையில இருக்கு, 675 ரூபாய் வியாபாரம் ஆகி கொண்டிருக்கிறது. இது எப்ப கீழே வந்தாலும் 550 ரூபாய்க்கு நல்ல விலை.
சோ இப்போ 675 இருக்கு, கீழே இறங்கி விட்டு வாங்கினீங்க அப்படின்னா 550 வாங்கி அதை டபுள் ஆச்சுனாவே பெரிய விஷயம் தான் இல்லையா? 1.5 வருஷம் 1.5 வருஷத்துல நமக்கு ஒரு 2 மடங்காக மாறுச்சு அப்படின்னா மிக பெரிய விஷயம். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கக்கூடிய நிறுவனமா அது பாக்குறோம். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு கூடுதல் தகவல்களை நீங்க தான் வந்து இன்னும் ஆய்வு செய்து முடிவு எடுக்கணும். சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2021-22 சூப்பர் டூப்பர் சேல், 4931 கோடி சேல்ஸ் வந்து 2021 2022 மார்ச்ல பார்க்கும்போது 7338 கோடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ் குரோத் அப்படின்றது 48%. முன்னாடி எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் இல்லை, இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல பெரிய அளவில் இந்த மாற்றத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதுமாதிரி ப்ராஃபிட்டும் 413 கோடியிலிருந்து 653 கோடி அப்படின்னா பெரிய அளவில் 50% கிட்டத்தட்ட லாபம் கூடி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலை அப்படின்னு நான் சொல்லக்கூடியது நீங்க வந்து 675 விலையில இருக்கு, ஒரு பகுதி வாங்குறதுனாலும் வாங்கலாம். இல்ல அப்படின்னு விட்டீங்கன்னா 500 ரூபா 550 ரூபா இந்த ரேஞ்ச்ல நல்ல விலை இறங்கும்போது பை அண்ட் ஃபர்கெட் அப்படின்ற மாதிரியான ஒரு விலையில வாங்கலாம். மீண்டும் நினைவுபடுத்துற உங்களுடைய போர்ட்போலியோல 5% மிகாமல் இந்த பங்குகள் இருக்க வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இந்த 10 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா இது 3 ஷேருக்கு மேல உங்க போர்ட்போலியோல இருக்கக்கூடாது அப்படின்றதையும், 5% மேலாக உங்களுடைய போர்ட்போலியோல இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதையும் ஒரு கண்டிஷனாகவும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ தட் வந்தா நல்ல லாபம் வந்தா இட்ல என்ஹான்ஸ் யுவர் வேல்யூவேஷன் ஆஃப் யுவர் போர்ட்போலியோ, அதே சமயம் ஏதாவது பாதிப்பு வந்தாலும் ஒட்டுமொத்த போர்ட்போலியோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆகவே இப்ப நான் சொல்லியிருக்கிற நிறுவனங்கள் அப்படின்றது வந்து ஒரு 4 நிறுவனங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றத முதலாவதாக சொல்லியிருக்கேன், அதே மாதிரி குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் அப்படின்றதையும், அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்டார் பேப்பர் மில், தென் கிளாஸ்டர் லிமிடெட் சொல்லிட்டு 4 நிறுவனங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ராக் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, சொன்ன கண்டிஷன்ஸ்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ தட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் தி ரேஸ். ஓகே சார், ஸோ சூப்பரா வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து இது இதெல்லாம் கேள்விப்படாத பேரா தான் இருக்கு நிறைய, அதாவது ரொம்ப ஃபேமஸான ஸ்டாக் இல்ல ஆனாலும் வந்து இதெல்லாம் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு, நான் அவரும் வந்து சாரும் ட்ராக் பண்ணிருக்கேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ நீங்களும் பார்த்து வந்து பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி பேசிக் கிளாஸ் வந்து வருது. இப்ப இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க தேடுறீங்க கொள்றீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் மார்க்கெட்ல வந்து இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இந்த பேசிக்லயே வந்து நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. அந்த கிளாஸ் 27ஆம் தேதி வருது. அண்ட் ஃப்ரீ வெபினார் வந்து 26ஆம் தேதி வருது. அந்த ஃப்ரீ வெபினாருக்கான ஜூம் லிங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த லிங்க் மூலமா நீங்க வந்து ஜூம் டைரக்டா வந்து 26ஆம் தேதி ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைமர் கிளாஸ் இருக்கு. ஸோ டைமர் வந்து ஒரு ப்ரோக்ராம், ஸோ அது வந்து கால்ஸ் மாதிரி, அதை பத்தி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சார் அதை நீங்க சொல்லிடுங்க சார். கண்டிப்பா, டைமர் ரொம்ப நாளா நம்ம எல்லாம் கேட்டே இருந்ததுனால இப்போ லான்ச் பண்ணிருக்கிறோம். டைமர் அப்படின்றது இப்போ நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 நிறுவனங்களுக்கு நம்ம வந்து என்ட்ரி எக்ஸிட் சப்போர்ட் கொடுக்கறது தான் அடிப்படையில். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க ஒரு 10 நிறுவனங்களை அதுல இருந்து தேர்வு பண்ணிக்கலாம் வெவ்வேறு செக்டார்ல இருந்து. நம்ம இது என்னன்னு சொல்றோம், பில்ட் யுவர் டெக்னிக்கல் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கான 10 நிறுவனங்கள் அடங்கி ஒரு போர்ட்போலியோ உருவாக்கிங்க. அந்த நிறுவனங்கள்ல எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, இது வந்து டைமர் ஸ்விங்னு வச்சிருக்கோம், அதனால குறுகிய கால வாய்ப்பு தான், 3 மாதத்துக்குள்ளான ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி குறுகிய கால வாய்ப்புகள் வாங்குவதற்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ உங்களுக்கு தகவல்கள் SMS மூலமாகவும், அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த வெப்சைட்ல லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல அது வந்து டேட்டா உங்களுக்கு எப்போ நம்ம சொல்றோமோ அப்பெல்லாம் அங்கேயும் பதிவாயிருக்கும், அங்கேயும் பார்த்துக்கலாம். SMS மூலமா வரும், இமெயில் மூலமா கூட வரும். ஸோ இந்த 3 வழிமுறைகளில் உங்களுக்கு தகவல்கள் ரீச் ஆகும். ஸோ டெக்னிக்கலா ஒரு 10 கம்பெனியை நம்ம வாங்கி வித்து அதை வந்து ப்ராப்பரா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், நம்ம ஒரு எய்ம் பண்ணுவோமே ஒரு 24% ரிட்டர்ன் வர மாதிரி ஒரு பிளான் போட்டு நம்ம வந்து ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு பேஸா இதை கொண்டு போகலாம் அப்படின்றது. பொதுவாக ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்திற்கு 499 ரூபா, ஒரு நிறுவனத்துக்கு 3 மாதத்திற்கு 499 ரூபா அப்படின்னு ஒரு குறைவான விலையில தான் வச்சிருக்கோம். நீங்கள் 10 நிறுவனங்கள் எடுத்தீங்கன்னா 4999 ரூபா கட்ட வேண்டியது. ஆனால் இப்போ அறிமுக சலுகையாக உங்களுக்கு 90 விழுக்காடு உங்களுக்கு அதில் வந்து ஒரு சலுகை கிடைக்கிறது. பே பண்ண போகிறது எவ்வளோதான், 4999 பதிலாக இந்த 10 நிறுவனங்களுக்கு நீங்கள் 499 தான் பே பண்ண போறீங்க. அதுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் கூப்பன்லாம் இருக்குது, அது போட்டாதான் அது வேலை செய்யும் உங்களுக்கு. அதனால விருப்பப்பட்டவர்கள் அப்படின்றவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே ஒரு லிங்க் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் டைமர் அப்படின்னு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தகவல்கள் உங்களுக்கு அனுப்பிவிடும்.
ஓகே சார். ஸோ எல்லாமே கேட்டுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் டைமர் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னமும் நீங்க ஷேர் மார்க்கெட்ல லாஸ் ஆகுறீங்களா? நீங்களும் இவங்களை மாதிரி ப்ராஃபிட் எடுக்க விரும்புறீங்களா? மார்க்கெட் பத்தின இபுக் பவர்ஃபுல் மந்த்ரா வீடியோஸ், ஃப்ரீ ஆப்ஷன் டிரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், 20,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸ் எல்லாமே அப்ஸ்டாக்ல ஃப்ரீயா கொடுக்கறாங்க. இவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.